ஹரே கிருஷ்ணா. இன்றைய பகவத்கீதை ஸ்லோகம் பதம் 45 பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நாம் பார்த்தது 44. அந்த 44ல் என்ன சொல்லியிருக்காருன்னா, புலன் நுகர்வு செல்வம் இவைகளை மிகவும் விரும்புவதால் மயங்கியவர்களின் மனங்களில் பரமபிரபுவின் பக்தி தொண்டிற்கான நிலையான உறுதி உண்டாவதில்லை. யார் ஒருத்தர் ரொம்ப அனுபவிக்கிறோம் அப்படின்ற ஒரு ஆசை அந்த எண்ணத்தோடையும், நிறைய செல்வத்தை, சொத்து சுகம் செல்வம் இது போன்ற விஷயங்களை வந்து அடையணும்னு நினச்சிட்டு இருக்காங்களோ, அவங்களுடைய மனசில், அதாவது மயங்கியவர்களின் மனங்கள், அதாவது பௌதிக விஷயத்தில் மயங்கி இருக்கக்கூடிய அவங்களுடைய மனம் பரமபிரபு மேலே இருக்கக்கூடிய பக்தி தொண்டிற்கான நிலையான உறுதி உண்டாவதில்லை. பரமபிரபு அப்படின்னா பகவான் ஸ்ரீகிருஷ்ணர். இதை நான் சொல்ல, பின்னாடி வரக்கூடிய ஸ்லோகத்தில் கிருஷ்ணரே சொல்ல போகிறார். ஸோ யார் ஒருத்தர் ரொம்ப விஷயங்கள் மேலே, உலக விஷயங்கள் மேலே ரொம்ப ஆழ்ந்திருக்காங்களோ, அவங்க தான் பகவான் கிருஷ்ணர் மேலேயான அந்த பக்தியில் உறுதியாக இருக்க மாட்டாங்க, வேவரிங்காக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார். இப்போது அடுத்த ஸ்லோகம் என்ன சொல்கிறாருன்றதை பார்க்கலாம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்ல வர்றார். இந்த மாதிரி இருக்காங்க இல்லையா, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்ல வர்றார். ஸ்லோகம் பார்க்கலாம், பதம் 45. த்ரைகுண்ய விஷயா வேதா நிஸ்திரைகுண்யோ பவார்ஜுனா நிர்த்வந்தோ நித்தியசத்வஸ்தோ நிர்யோகக்ஷேம ஆத்மவான். இன்னொரு தடவை ஸ்லோகம் படிக்கலாம். த்ரைகுண்ய விஷயா வேதா நிஸ்திரைகுண்யோ பவார்ஜுனா நிர்த்வந்தோ நித்திய சத்வஸ்தோ நிர்யோகக்ஷேம ஆத்மவான். ஸ்லோகத்துக்கு மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்குவோர் பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர். மொழிபெயர்ப்பு. வேதங்கள் பொதுவாக மூன்று பௌதிக இயற்கை குணங்களை பற்றியவை. அர்ஜுனா, இவை மூன்றிற்கும் மேற்பட்டவனாவாயாக எல்லா இரட்டைகளிலிருந்தும் அடைதல் காத்தல் இவைகளுக்கான கவலைகளிலிருந்தும் விடுபட்டு தன்னில் நிலை பெற்றிருப்பாயாக. இங்கே என்ன சொல்கிறாருன்னா, நான்கு வேதம், அதாவது வேதம்ன்றது ஒன்று, அந்த வேதத்தை வியாசர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, வேத வியாசர். அவர் தான் வேதத்தை நாலாக பிரித்தார். யஜுர்வேதம், சாமவேதம், ரிக்வேதம், அதர்வன வேதம். ரிக், அதர்வன, யஜுர், சாம அப்படின்னு நாலு வேதமாக பிரித்தார், நாலு கிளைகளாக்கினார். இங்கே பகவான் என்ன சொல்கிறாருன்னா, அந்த வேதங்கள் எல்லாமே மூன்று பௌதிக இயற்கை குணங்களை பற்றியவை. மூன்று பௌதிக இயற்கை குணங்கள் அப்படின்றது, அதாவது ஒரு மனிதனாகட்டும் மிருகமாகட்டும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே இந்த மூன்று குணங்களின் அடிப்படையில் தான் இயங்கிட்டு இருக்கு. அந்த மூன்று குணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வாழ்க்கையிலே நம்ம எடுத்துக்கலாம். மூன்று குணம் என்னென்ன? ஒன்று சத்வகுணம், ரெண்டாவது ரஜோகுணம், மூன்றாவது தமோகுணம். சத்வகுணம் அப்படின்னா சாத்வீகமான குணம். அந்த சத்வகுணத்தில் இருக்கும் பொழுது தான் வேதத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம மனசில் பதியும், வேதத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு புரியும். ஏன் பொதுவாக வந்து காலையில் 4 மணிக்கு 5 மணிக்கு எழுந்து அந்த காலத்திலலாம் படிக்க சொன்னாங்க அப்படின்னா, இப்போ இந்த காலத்தில் ராத்திரி 12-1 மணி வரைக்கும் படிச்சுட்டு படுக்கிறாங்க, அது வேறு. ஆனால் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் காலையில் விடியற் காலையில் எழுந்து செய்தால் மனசில் பதியும்னுவாங்க. ஏன்னா காலையில் அந்த நேரம் ரொம்ப சாத்வீக குணம் உள்ள ஒரு நேரம். அந்த 4லேருந்து 6 இருக்கு, அது பேருக்கு பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க. ரொம்ப சாத்வீகமான ஒரு நிலை. அப்போ நம்ம மனசு ரொம்ப சாத்வீகமாக அமைதியாக, எந்த வித ஆர்ப்பரிப்பும் இல்லாமல், பதற்றம் இல்லாமல், அமைதியான சூழல், அந்த அதுக்கு பேர் தான் சாத்வீக குணம். அப்போ என்ன ஆகுனா, சுற்றுச்சூழலும் அந்த சாத்வீக குணத்தில் இருக்கும், நம்மளுடைய மனமும் சாத்வீக குணத்தில் இருக்கிறனால நம்ம எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் அதில் பூரணமாக கான்சன்ட்ரேஷனோடு செய்வோம், பூரணமாக நம்மளுடைய கவனம் அதில் போகும். ஸோ அந்த அது வந்து ஒரு சாத்விக குணம். அதை வந்து ரிஷிகளும் முனிகளும் எப்போவுமே அந்த சாத்விக குணத்தில் இருப்பாங்க. நமக்கு அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட நேரம் தான். அதுக்கப்புறம் உலக விஷயங்கள், எல்லா மனிதர்களோட பழக்கத்தை ஏற்படுத்தி பழக்கப்பட்டு உலக விஷயத்தில் ஓட ஆரம்பித்து அன்றாட தேவைகளை செய்ய ஆரம்பிக்கும் போது அந்த சாத்விக குணம் அவங்ககிட்ட போயிடும். ஸோ இந்த சாத்விக குணத்தில் யார் ஒருத்தர் இருக்காங்களோ அவங்க தான் இந்த வேதத்தை படிக்கும் பொழுதோ, ஆன்மீக விஷயங்களை கேட்கும் பொழுதோ, ஆன்மீக விஷயங்களை நம்மக்கிட்ட வரும்போது அதை உணரவே முடியும். சாத்விக குணத்தில் இல்லாதவனால் உணரவே முடியாது. சாத்விக குணம் அப்படின்னா என்ன சொல்கிறது, நற்குணம்னு சொல்லலாம். மோட் ஆஃப் குட்னஸ் இங்கிலீஷில் வந்து இட்ஸ் கால்ட் மோட் ஆஃப் குட்னஸ் நற்குணம், அமைதியான குணம். இந்த சாத்விக குணத்தில் முதல்ல என்ன விஷயங்கள் வராது அப்படின்னா, அனுபவிக்கணுன்ற ஒரு எண்ணம் ரொம்ப வராது.
தான் வந்து ரொம்ப அப்படியே அனுபவிக்கணுன்ற எண்ணம் வராது. கூடுமான வரைக்கும் தான் வந்து ஒரு அந்த ஆத்மா அப்படின்ற அந்த விஷயத்தை சொல்லும்போது அதை புரியறதுக்கான தன்மை அவனுக்கு கொஞ்சமாவது இருக்கும். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலை வேதத்தை படித்தா வேதம் நமக்கு தெளிவாக புரியும். இந்த குணத்தில் இருக்கும் பொழுது எப்பவுமே அமைதியாக இருப்பான். அமைதியான குணம் நற்குணம், அமைதியான குணம் சாத்விக குணம். நாமளே பல நேரங்களில் அதை உணர்ந்திருப்போம். சில நேரங்களில் நம்மளை அறியாமல் நமக்குள்ள ஒரு அமைதி, ஒரு சாந்தம், தேவையில்லாமல் கவலைப்படாமல் ஒரு அமைதியான ஒரு குணத்தில் இருக்கும். இதுக்கு பேர் சாத்விக குணம். இந்த குணத்தில் தான் பிராமணன் இருக்கணும். ஒரு பிராமணன் என்று சொல்லக்கூடியவன் எப்பவுமே சாத்விக குணத்தில் இருக்கணும், எப்பவுமே இந்த நற்குணத்தில் இருக்கணும், அமைதியான குணத்தில் இருக்கணும். பணத்துக்கும் பெயருக்கும் புகழுக்கும் சொத்துக்கும் சுகத்திற்கும் ஆசைப்படாத ஒருவனாக இருக்க வேண்டும். இங்கே ஒரு ஃப்ளாட்டு கட்டணும், அங்கே ஒரு ஃப்ளாட்டு கட்டணும், அங்கே ஒரு லேண்டு வாங்கணும், கழுத்து நிறைய செயினை போட்டுக்கணும், கையில் பிரேஸ்லெட்டை போட்டுக்கணும், காதில் வைரத்தோடு போட்டுக்கணும். இப்படி பௌதீக விஷயங்களை அனுபவிக்கிறது, பௌதிக சொத்து சுகங்களை சேர்த்துக்கிறது ஒரு பிராமணனுடைய குணம் கிடையாது, பிராமணனுடைய உண்மையான சுபம் சுபாவம் கிடையாது. ஆன்மீக விஷயங்களை அனுபவிக்கிறது, ஆத்ம ஞானத்தை சேர்த்துக்கிறது, பகவத் ஞானத்தை உண்டாக்கிக்கிறது, பகவானுக்கு சேவை செய்வது, வேதத்துக்கு சேவை செய்வது, இதுதான் பிராமணனுடைய உண்மையான நிலை. இது பிராமணனுக்கு தானே, நமக்கு இல்லையே அப்படின்னு யாரும் நினைக்கக்கூடாது. யாரெல்லாம் ஆன்மீக விஷயத்தில் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ, யாரெல்லாம் என்றும் அமைதியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ, யாரெல்லாம் எப்பொழுதும் ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ, யாரெல்லாம் கவலையிலிருந்து விடுபட்டு இருக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ, எல்லா மனிதர்களும் இந்த சாத்விக குணத்தின் நிலைக்கு வந்தால் மட்டுமே அது சாத்தியம். இல்லைனா ஒரு நாள் சந்தோஷம், ஒரு நாள் துக்கம், ஒரு நாள் சண்டை, ஒரு நாள் சச்சரவு, இப்படி தான் போயிட்டுருக்கும். ஸோ இந்த முக்குணத்தில் ஒரு முக்கியமான குணம் சாத்வீக குணம், வேதத்தை உணர்வதற்கான ஒரு நிலை குணம். இதுக்கு உணவு ரொம்ப 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 முக்கியம். நம்ம என்ன உணவு சாப்பிட்றோமோ அந்த உணவுலையும் மூன்று குணங்கள் இருக்குது பகவான் சொல்ல போகிறார் பின்னாடி. அதுவும் சாத்வீக குணம், ரஜோகுணம், தமோகுணம். நான் இன்னும் ரஜோகுணம் தமோகுணத்தையும் பேச ஆரம்பிக்கல. மூன்று வகையில் இருக்குது. ஸோ சாத்வீக குணமான சாத்வீக உணவை எவன் ஒருவன் எடுத்துக்கொள்கின்றானோ அவன் எப்பொழுதும் சாத்வீக குணத்தில் இருப்பான். இது ஒரு குணம். ரெண்டாவது குணம் ரஜோகுணம். ரஜோகுணம் அது இங்கிலீஷில் அதுக்கு அர்த்தம் என்னென்னா மோட் ஆஃப் பேஷன். பேஷன் சொல்லுவாங்க எப்பவுமே, பேஷனாக ரெடானுவாங்க, பி பேஷன். அது இன்றைக்கி உலக விஷயத்தில் இருக்கிறவங்களுடைய அட்வைஸ். ஆனால் வேதம் அதை சிபாரிசு செய்யலை. ரஜோகுணம் அப்படின்றது என்னென்னா அனுபவிக்கக்கூடிய குணம். எந்த ஒரு பொருளையும் அடையணும்னு நினைக்கக்கூடிய குணம், அனுபவிக்கணும்னு நினைக்கக்கூடிய குணம், அதுக்காக கடுமையாக உழைக்கக்கூடிய ஒரு குணம். அது ஆம்பிஷனாக இருக்கலாம், இல்லை இன்னொருத்தருடைய ப்ராப்பர்ட்டியாக இருக்கலாம், இன்னொருத்தருடைய சொத்தாக இருக்கலாம், ஒரு பெண்ணாக இருக்கலாம், இன்னொருத்தருடைய மனைவியாக இருக்கலாம். இப்படி எப்போவுமே இந்த உடலில் இருக்கக்கூடிய அந்த சென்சஸை, உறுப்புகளை திருப்திப்படுத்துறதுக்காகவே ஒரு காரியத்தை செய்யக்கூடியது தான் ரஜோகுணம். இந்த ரஜோகுணத்தில் சாஸ்திர விஷயங்கள் புரியறது கஷ்டம், ஆனால் அது உண்மையானு ஒத்துப்பாங்க, ஒதுக்க மாட்டாங்க. ஸோ இந்த ரஜோகுணத்தில் இருக்கும்போது ஒரு மனிதர் கடுமையாக உழைப்பான். 23 நேரம் 22 மணி நேரம் உழைப்பான். எதுக்கடா உழைக்கிற அப்படின்னா, பணம் பணம் பணம், புகழ், ஃப்யூச்சர், இதை நினச்சி நினச்சி கடுமையாக உழைப்பான். உழைக்கிறது தவறுன்னு சொல்லலை, அப்படி உழைக்கக்கூடிய நிலையில் நம்ம எங்கே இருக்கோம். இந்த உடம்புக்காக இந்த உலகத்தில் நாம் அனுபவிக்க வாழப்போகிற ஒரு 70 வயசு, இப்போல்லாம் 70 கஷ்டம், ஒரு 64 வயசுலேருந்து மேக்ஸிமம் ஒரு 100 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த விஷயத்துக்காக கடுமையாக உழைக்கிறியே, உன் உடம்புக்குள்ள உன் ஆத்மா, நீ ஒரு ஆத்மா இந்த உடம்புக்குள்ளே மாட்டிட்டு முழிக்கிறியே, 84 லட்சம் வகையான கூடுக்குள்ள சிறைக்குள்ளே மாட்டி மாட்டி அந்த ஆத்மா முழிக்குது. அதுலேருந்து அதை விடுவிக்கணும், அதுக்கு ஒரு பிரயத்தனம் செய், அதுக்கு முயற்சி செய். வாழ்க்கையில் 24 மணி நேரத்தில் 12 மணி நேரம் உன் உடம்புக்காக காரியங்களை செய். 7 மணி நேரம் அல்லது 8 மணி நேரம் கூட வச்சுக்கோங்க, மினிமம் 6 மணி நேரம் தூக்கத்திற்காக செலவு செய். மீதம் இருக்கக்கூடிய சில மணி நேரங்களாவது உன்னுடைய ஆத்ம ஞானத்திற்காக ஒரு காரியங்களை செய். அப்படின்னா அதை ஏற்றுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த ரஜோகுணத்தில் இருக்கக்கூடியவனுக்கு இது வந்து உண்மைன்னு தெரியும், ஆனால் அதுக்கான காரியங்களை செய்ய முடியாது. ஸோ அவன் என்ன பண்ணுவான், கடுமையாக உழைப்பான். அதுக்கு பேர் மோட் ஆஃப் பேஷன், ரஜோகுணம். இந்த ரஜோகுணத்திலையும் இந்த ரஜோகுணமும் நான் இதுக்கு முன்னாடி சொன்ன சாத்விக குணமும் மிக்ஸாக இருக்கிறவங்க தான். இந்த ரெண்டு குணமும்
கலந்திருக்கிறவங்க தான் சத்திரியர்கள், நாட்டை ஆளக்கூடியவர்கள். அவங்களுக்கு அந்த சுகபூகம் ராஜம் ராஜ்யம் இந்த மாதிரி அனுபவி இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் ரஜோகுணத்தில் இருப்பாங்க. ஆனால் வேதத்தில் இருக்கிற விஷயத்துக்கு ஏற்ற மாதிரி தான் வாழ்க்கையை நடத்துவாங்க. அதனால் அவங்களுக்கு சாத்விக குணமும் ரஜோகுணமும் மிக்ஸ் ஆகி இருக்கணும். இது நாட்டு நாட்டை ஆளக்கூடிய சத்திரியர்கள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பீப்புளுக்கு உள்ளது. இந்த காலத்து மன்னர்கள்லாம் தமோ குணத்துக்கும் கீழே இருக்காங்க. இப்போ அடுத்து நான் தமோ குணத்தை சொல்கிறேன். இது வந்து ரஜோகுணம். மூன்றாவதாக இருக்கக்கூடிய குணம் தமோ குணம், மோட் ஆஃப் இக்னரன்ஸ், மயக்க குணம். இவன் எப்படி இருப்பான்னா, இவனுக்கும் முதல்ல இருக்கக்கூடிய சாத்விக குணமும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் ரெண்டு பேரும் வேற வேற. எப்படின்னா, இவனும் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டான், எதை பற்றியும் யோசிக்க மாட்டான், வாழ்க்கையில் எது நடந்தாலும் அப்படியே இருப்பான். எப்படி இருப்பான்னா, மயக்கத்தில் இருப்பான். 24 மணி நேரமும் தண்ணி அடித்து கொண்டு, அதாவது மதுவை மதுவை குடித்து கொண்டு வாழ்கிறார்கள் பாருங்க. அவனுக்கும் எந்த கவலையும் கிடையாது, குடும்பத்தை பற்றி கவலை கிடையாது, பொண்டாட்டி பிள்ளையை பற்றி கவலை கிடையாது, வாழ்க்கையை பற்றி கவலை கிடையாது, படிப்பை பற்றி கவலை கிடையாது. இப்படி இருப்பான். இவனுக்கு அவனுக்கு வித்தியாசம் இருக்கு. அவன் பூரண ஞானத்தோட ஆத்ம ஞானத்தில் இருக்கிறவன். இவன் அந்த உடம்பே கதின்னு மயக்கத்தில், வாழ்க்கையே நம்ம நம்மளுடைய அந்த மயக்க போதை வஸ்துக்களை எடுத்துக்கிட்டு அதில் வாழறதுக்கான வாழ்க்கைக்கு என்ன செய்யணுமோ அதை மட்டும் செய்வான். இதுக்கு முன்னாடி இருக்க ரஜோகுணத்தில் இருக்கணும் இவனுக்கும் ஒன்று இதுக்கு அவனை அனுபவிக்கணும்னு இவன் அனுபவம் நினைக்கிறான். ஆனால் அவன் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரித்து அதை அனுபவிப்பான். இவன் திருடி இன்னொருத்தரை ஏமாற்றி இன்னொருத்தர்கிட்டேருந்து பறித்து களவாடி ஒரு காரியத்தை செய்கிறவன் தமோ குணத்தில் இருக்கக்கூடியவன். அவன் வந்து ஒரு மோசமான ஒரு நிலையில் வாழ்ந்துட்டுருக்கான். அவனுக்கு வேதம்னா கேட்கக்கூட முடியாது. ரஜகுணத்தில் இருக்க உண்மையை ஒத்துப்பான், இவன் ஒத்துக்கவே மாட்டான். அதெல்லாம் அதெல்லாம் யோசிக்கக்கூடிய நிலையிலே இல்லை. வேதத்தையோ சாஸ்திரத்தையோ ஆத்மாவையோ பகவானையோ உணரக்கூடிய நிலையிலே இல்லை. இந்த உலகத்தில் வாழக்கூடிய எத்தனை வருஷம் இருக்கிறானோ அத்தனை வருஷம் மயக்கத்திலே, காலையில் ஆரம்பித்தாருன்னா ராத்திரி வரைக்கும் மயக்கத்திலேயே முட்டாள்தனமாக பேசிக்கிட்டு, முட்டாள்தனமாக ஒரு காரியத்தை செஞ்சுக்கிட்டு, மிருகம் மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கடைசியில் மடிஞ்சு போவான். இப்படி மடியும் பொழுது அவனுக்கு மிருகம் மாதிரி அடுத்த ஜென்மம் கிடைக்கும். இது தமோ குணம், மோட் ஆஃப் இக்னரன்ஸ். கூடுமான வரைக்கும் நம்மளுடைய மனிதர்கள் இன்று இருக்கக்கூடிய குணம் இந்த தமோ குணம் தான். மயக்க குணம் ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, சத் விஷயங்கள் ஆன்மீக விஷயங்களில் நாட்டமே இல்லாமல் ஏதோ ஓடிக்கிட்டு இருக்காங்க. இந்த தமோகுணம், இந்த ரஜோகுணம், இதுக்கு முன்னாடி சொன்ன ரஜோகுணம், அந்த ரஜோகுணம் மட்டுமே பிரதானமாக இருக்கக்கூடியவங்க. அந்த ரஜோகுணமும் இந்த தமோகுணம் இருக்கு பாருங்க. இந்த மயக்க குணம் அனுபவிக்க வேண்டிய குணமும் மயக்க குணமும் மிக்ஸ் ஆகிருக்கிறவங்க தான் வைஷ்யர்கள், மூன்றாவது நிலையில் இருக்கக்கூடியவங்க வியாபாரிகள். உடனே வியாபாரிகள் நான் சொல்றது அந்த காலத்தில் சத் வர்ணாசிரம தர்மத்தில் பிரதானம் இருக்கிறவங்க சொல்கிறேன். இந்த காலத்தில் அந்த மாதிரிலாம் கிடையாது, எல்லாருமே தமோகுணம் தான். ஸோ மூன்றாவது இருக்கக்கூடிய லேபர் கிளாஸ் பீப்புள், அந்த லேபர் கிளாஸ் பீப்புளுக்கு வந்து என்னென்னா தமோ குணத்தில் தான் இருப்பாங்க. வேலை செய்யும்போது ரஜோகுணம் வரும், கடுமையாக உழைப்பாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட போய் நீங்கள் எந்த ஞானத்தை அதெல்லாம் தெரியாது சாமியினும், அதாவது பிறந்ததுலேருந்தே கட்டிடம் கட்டிக்கிட்டு இருப்பான், கல்லை கொண்டு போவான், மண்ணை கொட்டுவான், அதை கொட்டுவான், அதை கொட்டுவான், எல்லா வேலையும் பண்ணுவான். அவனை கூட்ட, எப்பா எனக்கு ஒரு பில்டிங் கட்டணும், ஏதாவது கொஞ்சம் டிசைன் பண்ணி கூட என்ன ஐயா, அதெல்லாம் தெரியாது சாமி, நீ கல்லை கொடு மண்ணை கூட கொண்டு வந்து கொட்டு வேணுவான். இதே மாதிரி சினிமா துறையிலையும் எடுத்துக்கிட்டா, எத்தனையோ வருஷமாக சினிமாவே வாழ்க்கையாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஒரு லைட்மேனாக இருப்பாங்க, செட்டில் இருப்பாங்க, ரொம்ப அந்த மாதிரி சினிமாவோடய எழுந்திருப்பாங்க. அவங்கள கூப்பிட்டு ஒரு க்ரியேட்டிவிட்டி அசார், நீ ஏன் டைரக்டர் ஆகக்கூடாது, நீ ஏன் வந்து ஒரு ஸ்க்ரீன் பிளே ரைட்டர் ஆகக்கூடாது, சினிமா தானே அவங்களுடைய வாழ்க்கை, இதிலே தானே இருக்குது, நீ ஏன் ஒரு நல்ல டெக்னீஷியன் ஒரு கேமராமேன் ஆகக்கூடாதுன்னு ஆக மாட்டாங்க. ஏதாவது ஒரு கோடியில் ஒருத்தன் அதுலேருந்து ஒரு மேலே வருவான். ஏன்னா அவனுக்கு வந்து அந்த அந்த சாத்விக குணம் மிக்ஸ் ஆகி அந்த அறிவு அவனுக்கு செயல்பட்டு வருவான் மேலே. இது அவங்க அந்த லெவலில். ஸோ இந்த கடைசியாக இருக்கக்கூடிய சூத்திரர்கள் லேபர் பீப்புள் தமோ குணத்தை பிரதானமாக இருப்பாங்க. இந்த நான் சொன்ன இந்த ரஜோகுணம், சாரி சாத்விக குணம், ரஜோகுணம், தமோ குணம், இந்த மூன்று குணங்கள் தான் இந்த உலகத்தில் பிரதானமாக இருக்குது. வேதம் இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இருக்குது. இதுக்கு உணவு அடிப்படை, நம்ம என்ன சாப்பாடு சாப்பிட்றோமோ, என்ன உணவு வகை சாப்பிட்றோமோ அதுக்கேற்ற மாதிரி குணத்தில் அவன் செயல்படுவான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னொன்று என்ன சொல்கிறார் பகவான், இங்கே இந்த வேதங்களில் பொதுவாக மூன்று விஷயம் சொல்லுவேன் அர்ஜுனா, இந்த மூன்றுக்கும் மேற்பட்ட நிலைக்கு நீ வரணுன்றாரு. நான் இப்போ சொன்ன சாத்விக குணம், சாத்விக குணம் உயர்ந்தது கிடையாது. சாத்விக குணத்தில் ஒருத்தர் வேதம் செய்யணும்னா என்ன பண்ணால், சொர்க்கத்துக்கு போவான், கர்மகாண்டத்தை பயங்கரமாக ஃபாலோ பண்ணுவான். ஆனால் பகவான் இங்கே என்ன சொல்கிறாரு, இந்த மூன்று குணத்துக்கு மேலே வரணும். இந்த மூன்று குணத்துக்கு மேலே வர்றது என்னென்னா சுத்த சத்வம், அது பேர் சுத்த சத்வம். சாத்விக நிலைக்கும் மேலே சுத்த சத்வ நிலை, அந்த நிலைக்கு வரும்பொழுது தான் ஒருவனுக்கு பகவான்னா என்னன்னு தெரியும். இந்த சாத்விக நிலையில் ஆத்மானா என்னன்னு தெரியும்.
ஆனால் சுத்த சத்வ நிலைக்கு வரும்பொழுது ஒரு மனிதனுக்கு பகவான் அப்படின்னா என்ன நிலை வரும், தெளியும். இந்த மூன்று குணத்துக்குமே பலன்கள் இருக்குது, நல்ல பலனோ கெட்ட பலனோ. இந்த மூன்று குணத்தையும் தாண்டி ஒருத்தன் சுத்த சத்வ நிலைக்கு வரும்பொழுது எல்லா காரியத்தையும் பகவானுக்காக செய்கிறான். பகவானுக்காக செய்யும் பொழுது அதற்கான பலன்கள் கிடையாது. ஸோ சுத்த சத்வ நிலையில் நீ வரணும். இன்னொன்று என்ன சூழ்நிலைக்கு வரணும், எல்லா இரட்டையிலிருந்தும் விடுபடணுன்றார். இரட்டைனா என்ன, இன்ப துன்பம். ஒரு இன்பம் வரும்போது சந்தோஷப்படுறது, துன்பம் வரும்போது துக்கப்படுறது, விருப்பு வெறுப்பு. ஒரு காரியத்து மேலே இன்ட்ரெஸ்ட், ஒரு காரியத்து மேலே என்ன சொல்கிறது வெறுப்பு. ஸோ இந்த மாதிரி உன் வாழ்க்கையில் நீ வந்து இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக பாவிக்கணும், பிடிச்சதையும் பிடிக்காததையும் சமமாக பாவிக்கணும். இதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு, அடைதல் காத்தல், இதிலிருந்து இந்த கவலையிலிருந்து விடுபட்டு தன்னிலை பெற்றிருப்பாயாக. ஒரு காரியத்தை எப்படியாவது அடையணும் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லி அதுக்காக ஓடுறது. இன்னொன்று, நம்ம வந்து நம்ம ஃப்யூச்சரை நினச்சி பயந்து நம்மளை எப்பயுமே தற்பாது காத்துக்கிட்டே இருக்கணும் அப்படி நினச்சிருக்கக்கூடிய இந்த ரெண்டு விஷயம், இன்ப துன்பம், விருப்பு வெறுப்பு, ஒரு காரியத்தை எப்படியாவது அடையணும்னு நினைக்கக்கூடிய விஷயம், வாழ்க்கையை பின்னாடி வரக்கூடிய அந்த என்ன நடக்குமோன்னு தேவைக்கு சேர்த்து வைக்கிற விஷயம், தன்னை காத்துக்கிற விஷயம், இந்த பயத்திலிருந்து நீ விடுபடணும், கவலையிலிருந்து நீ விடுபட்டு தன்னிலை பெற்றிருப்பாயாக, தன்னிலை நீ ஒரு ஆத்மா என்பதை உணர்வாயாக அப்படின்னு சொல்கிறார் பகவான். ஸோ இந்த மூன்று வேதங்கள் மூன்று குணத்தை சொல்லுது. அந்த மூன்று குணத்திலிருந்து உயர்ந்த நிலையாக உயர்ந்து நீ இருக்கணும், சுத்த சத்துவ நிலைக்கு வரணும். அதுக்கப்புறம் இரட்டையிலிருந்து விடுபடணும், இன்ப துன்பம் விருப்பு வெறுப்பிலிருந்து. அதுக்கப்புறம் என்ன, அடைதல் காத்தல், ஒரு காரியத்தை எப்படியாவது அடையணுன்ற தன்னை காத்துக்கணுமே, இந்த ரெண்டு கவலையிலிருந்து விடுபட்டு உன்னு நீ ஒரு ஆத்மா என்ற நிலையில் வருவாயாக அப்படின்னு சொல்கிறார். ஸோ பகவான் இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். யார் எங்கே போவா, சொர்க்கத்துக்கு போவானா, யார் நரகத்துக்கு போவா, சொர்க்கத்துக்கு போனாலும் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி காரியத்தை சொன்னார். இதுக்கு முன்னாடி உள்ள ஸ்லோகத்தில் செல்வம் இதெல்லாம் விரும்புறதுனால பகவான் மேலே அன்பே வராமல் இருக்காங்கன்றார். இங்கே அது வர்றதுக்கான சூழ்நிலையை அது எந்த நிலையில் வர முடியும், எதனால் இந்த மாதிரி வருது, ஏன் ஒரு மனிதனுக்கு ஒரு உடல் உறுப்புகளை திருப்தி பண்ணணும், செல்வத்தை அடையணுன்ற ஆசை வருதுன்னா அதுக்கு காரணம் இந்த மூன்று குணங்கள், சாத்விக குணம், ரஜோ குணம், தமோ குணம்ன்ற இந்த மூன்று குணங்கள் காரணத்தால் தான் வருது. இந்த மூன்று குணத்திலேருந்து நீ விடுபட்டு வெளியில வா, வெளியில வந்து இன்னொரு ரெண்டு விஷயத்துல வெளிப்படணும், இன்ப துன்பம் விருப்பு வெறுப்புலேருந்து வெளியில வரணும், நம்ம ஒன்று அடையணுமே நம்மளை பார்த்துக்கணுமேன்ற அந்த கவலையிலேருந்து விடுபட்டு ஆத்ம ஞானத்தில் நிலை பெற்று இருப்பாயாக அப்படின்னு சொல்றார். ஸோ இதெல்லாம் வந்து நடைமுறைக்கு சாத்தியமே இல்லைன்னு நினைக்கவே கூடாது. நடைமுறைக்கு சாத்தியமாக இருக்கிறதுக்காக தான் பகவான் வந்து எல்லாத்தையும் எனக்கு அற்புணமாக செய்யும்னு சொல்கிறார். ஸோ அதே மாதிரி நம்ம இனி வரக்கூடிய ஸ்லோகங்களில் பகவானுடைய வார்த்தையை காதில் கேட்டு, இது யாரோ ஒரு மனிதன் எங்கேயோ எழுதி நான் ஏதோ படித்து சொல்கிற விஷயம் இல்லை, இது பகவானுடைய வாக்கு, பகவானுடைய திருமுகத்திலேருந்து வந்த வாக்கு. இந்த வாக்கை நாம் ஸ்ரத்தையாக எடுத்துக்கிட்டு பின்னாடி சொல்வார் பகவான், நாலு விதமான மக்கள்கிட்ட என்னை பற்றி சொல்லவே சொல்லாதன்றார். அந்த நாலு விதமான மக்களில் நாம் இருக்குமா, இல்லை பகவானுக்கு ரொம்ப அன்பான ஒரு இடத்துல நாம் இருக்குமான்னு பார்க்கணும். பகவானே சொல்கிறார், நாலு விதமான மக்கள்கிட்ட இதை பற்றி சொல்லாத அப்படின்னு அந்த நாலு விதமான மக்கள் யாருன்னு சொல்லுவாங்க. ஸோ நாம் அந்த நாலு விதமான மக்களில் இல்லாமல் பகவான் திருவாயிலேருந்து வரக்கூடிய அந்த வேத ஞானத்தை, வேதத்தோட சாரமான பகவத்கீதையை, அதாவது ஐந்தாம் வேதம் அப்படின்னு மகாபாரதத்தை சொல்லுவாங்க. நான்கு வேதம், இதை தாண்டி ஐந்தாவது வேதம் மகாபாரதம். அந்த மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய உபநிஷதம் தான் இந்த பகவத்கீதை. ஸோ அதை நம்ம மனசில் ஆழமாக வாங்கிக்கிட்டா இதனால் பகவானுக்கு ஒன்றும் பலன் இல்லை, நமக்கு பலன். பகவான் கிருஷ்ணர் மேலே பக்தி பண்ணு பக்தி பண்ணு அவர் ஒன்றும் கெஞ்சி கெஞ்சி கூட்டத்தை கட்சியில் கூட்டத்தை சேர்க்கறது கிடையாது, நம்மளுடைய நன்மைக்காக சொல்கிறது தான் அது. ஏன்னா பகவானுடைய பக்தர்கள் கோடான கோடி பேர் பகவானுடைய பக்தர்களாக வைகுண்டத்தில் இருக்காங்க. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் ரொம்ப கம்மி. இந்த பூமியில் இருக்கக்கூடிய கணக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் வைகுண்ட லோகத்தில் ஆன்மீக லோகத்தில் இருக்கக்கூடிய கணக்கிலேருந்து இந்த கணக்கு ஒரு ஒன் தேர்டு கூட கிடையாது. அதுக்கு உதாரணமே எடுத்துக்கலாம், இப்போ நம்ம இந்த சென்னையில் இருக்கோம், ஆனால் இந்த சென்னையில் வெளியில் எவ்வளோ ஜனங்கள் இருக்காங்க, எவ்வளோ எவ்வளோ பாப்புலேஷன் இருக்குது, புழல் ஜெயிலுக்குள்ளே எத்தனை பேர் இருக்காங்க, இதோட ஒரு 1% தான் இருக்கும் புழல் ஜெயிலுக்குள்ளே இருக்கிற பாப்புலேஷன். ஸோ அந்த மாதிரி வெளியில் இருக்கக்கூடிய இந்த சிட்டின்றது தான் பகவானுடைய வாசஸ்தலமான வைகுண்டம், அங்கே நிறைய பேர் இருக்காங்க. புழல்குள்ளே இருக்க ஜெயில் தான் இந்த பூமி, நாமெல்லாம் கட்டுப்பட்டு இருக்கோம். ஸோ இந்த பூமியில் இருக்கக்கூடிய மக்கள் கம்மி. இதிலேருந்து கைப்பிடிச்சி தூக்கி கூட்டிட்டு போகணுன்றக்காக தான் பகவான் அதை சொல்கிறாரே தவிர, அவருக்கு கூட்டத்தை சேர்க்கணுன்றதுக்கான விஷயமே கிடையாது. ஸோ பகவான் மேலே பக்தி பண்ணி நாம் பகவான் சொல்கிற வார்த்தையை கேட்டு பகவானுடைய நாமத்தை சொல்லி எல்லா காரியத்தையும் அவருக்கு அற்புணமாக பண்ணோன்னா
நாமளும் இந்த சிறைச்சாலையிலிருந்து விடுபட்டு பகவானுடைய வாசஸ்தலத்துக்கு போகலாம். அதுக்கு முக்கியமான அஸ்திரம் பகவானுடைய திருநாம உச்சாரணம். ஸோ ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த மகாமந்திரத்தை குறைஞ்சபட்சம் 108 தடவையாவது சொல்லி பகவான் மேலே பிரீத்தி ஏற்படுத்திக்கலாம். அப்போ தான் இந்த பகவத்கீதை தெள்ள தெளிவாக புரியும். சாத்விக குணத்திலிருந்து மேலோங்கி சுத்த சாத்விக நிலைக்கு போய் நாமளும் பகவானுடைய வாசஸ்தலத்தை அடையலாம். இன்றைய நாள் நல்ல நாள் அமையணும் பகவானை பிரார்த்தனை பண்ணி இன்றைய ஸ்லோகத்தை நிறைவு செய்கிறேன். ஜெய் ஷில பிரபுபாத் கீ ஜெய். கிரந்தராஜ் ஸ்ரீமத் பகவத்கீதா கீ ஜெய். குருதேவ் கீ ஜெய்.